1000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு டிடபிள்யூஎஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட்டில் போடுறீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுடைய கமெண்ட் எல்லாத்துக்கும் ஏத்தாப்பில் ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம். டிஆர்என் அப்படின்னு வந்தக்கூடிய ஒரு பிராண்ட்லேருந்து MT1 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல். இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செமி ஓப்பன் பேக் IEM அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் பேக் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னா பேக் வந்து ஆக்சுவலாக ஓப்பனாக இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோலாம் இருக்கிறதுனால ப்ரெஷரை வந்து அழுத்தாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஹை எண்டு, ரொம்ப ரொம்ப ஹை எண்டான ஒரு ஹெட்ஃபோன்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த IEM-ல இந்த இயர்ஃபோனில் அந்த ஒரு செமி ஓப்பன் பேக் ஃபீல் கொடுக்குற மாதிரி 1000 ரூபா கம்மியான செக்மெண்ட்டில் இந்த MT1 Pro-வை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே இதுதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கிளியராக போட்டிருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு கிடச்சது என்ன அப்படின்னா இந்த யூசர் மேனுவல் இருக்குது, அப்புறம் எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த MT1 Pro IEMs தவிர அதுக்கான வயர், மைக்கோடு சேர்த்த ஒரு வயர். ஸோ நல்லா பார்க்குறதுக்கு நல்லா குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்டோட டிசைனில் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா நார்மலாக வரக்கூடிய IEM-ஐ விட இந்த IEM ஸ்மாலாக இருக்குது, சைஸ் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. இதனால் நீங்கள் காதில் வாங்கி போட்டிருக்கப்போ கம்ஃபர்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கூட இருக்கும். இன்னொன்று இதோடைய பில்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில், ஆல்மோஸ்ட் 2000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கூட நம்ம வந்து ரெசின் பில்டு குவாலிட்டியில் நம்ம IEMs பார்க்குறது கிடையாது. சாதாரண ஒரு பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசின் பில்டு குவாலிட்டி எடுக்கிறதுனால சாலிடாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி டிசைன் நார்மலாகவே எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டிசைன், உள்ளுக்குள்ளே இருக்க டைனாமிக் டிரைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பேக் டிசைனும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த காயில்ஸ் எல்லாமே தெரிகிறது, அந்த ஸ்பீக்கர்ஸோடைய அந்த வென்ட்ஸ் வெளியே தெரிகிறது, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது, பார்க்குறது நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி லைட்டாக படிச்சு அப்படின்னா இது வந்து காலியாகிடும். ஸோ தண்ணி படாமல் ஒரு இடத்துல நீங்கள் வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக இது வந்து ஸ்போர்ட்ஸுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இது கிடையாது. ஸோ காதில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்து எனக்கு வந்து மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் அவங்க கொடுத்ததுனால, நார்மலாக டிஃபால்ட்டில் கொடுத்ததுனால அந்த ஃபிட்டிங் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இதில் சப்போஸ் இதில் வரக்கூடிய ஃபிட்டிங் உங்களுக்கு வரலை, பிடிக்கல அப்படின்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மிக்ஸ் சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியோ குலார் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரு இயர் டிப்ஸ் பேக், உங்களுடைய காதோடைய சைஸ் என்னவோ அதுக்கேற்றப்ப நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 590 ரூபீஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ், ஒவ்வொன்றும் வேறு வேறு மெட்டீரியல், பில்டு குவாலிட்டி எல்லாமே வேரியல், ஸ்டைரோஃபோம்லேருந்து TPU-லேருந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், டிஃப்ரெண்ட் டிசைன் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் டிப்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் எந்த இயர் டிப்ஸ் உங்களுக்கு செட் ஆகுதோ அதை நீங்கள் மாற்றி நீங்கள் காதில் போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறப்போ சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சவுண்டு குவாலிட்டி இந்த MT1 Pro இதோடைய இது யாருக்காக பண்ணப்பட்ட ஒரு சவுண்ட் டியூனிங் அப்படின்னா பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சரை அதிகம் விரும்புகிறவங்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு IEM. பேஸ் பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பேஸ் மட்டும்தான் வேணும், மற்ற எதுவுமே வேணான்னு நினைக்கிறவங்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு IEM கண்டிப்பாக இது கிடையாது. நார்மலாக எல்லா IEMs-உமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ மக்கள் வந்து பேஸ் விரும்பி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக சில IEMs வந்து கொஞ்சம் பேஸ் ஹெவியான ஒரு IEMs-ஆக லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான IEM இது கிடையாது, பேலன்ஸான ஒரு சவுண்ட் சிக்னேச்சர். வாய்ஸ் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு டீப்பான ஒரு, அதாவது டீப்பான ஒரு ட்ரான்ஸ் மோடுக்கு நீங்கள் போயிடலாம், அந்த அளவுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய கிறிஸ்ப்னஸ், செப்பரேஷன் அருமையாக இருக்குது. பேஸ் இருக்குது, என்ஜாயபிளான ஒரு பேஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக அந்த பேஸுடைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அது பிரித்து பிரித்து உங்களால் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் எனக்கு 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் இந்த விலையில் கொண்டாந்துருக்காங்க அப்படின்றது ஆச்சரியமாகவும் இருக்குது. நல்ல ஒரு சவுண்ட் டியூனிங், ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் பிரியர்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு சவுண்ட் டியூனிங். இதில் வந்து நீங்கள் கால்ஸ் பேசலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா மைக் இருக்குது, கால்ஸ் பேசலாம். மைக்கினுடைய குவாலிட்டி ரொம்ப ஒன்றும் டாப் டக்கர்லாம் கிடையாது. IEMs அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி கால்ஸ் பேசுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடையாது, ஆடியோ பிரியர்களுக்காக பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட். உட்காந்து
பாட்டு என்ஜாய் பண்ணி கேட்குறவங்களுக்காக பண்ண ஒரு ப்ராடக்ட். அப்போது ஒரு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஒரு கால்ஸ் பேசணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பேசிக்கலாம். இதில் வந்து நாய்ஸ் கேன்சலிங், இஎன்சி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கால்ஸ் பேசுகிறப்போ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எல்லா நாய்ஸும் கரகரன்னு கேட்க தான் செய்யும். அதே மாதிரி கேமிங் விளையாடலாமா கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக கேமிங் விளையாடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரக்கூடிய கமெண்ட்ஸ். அதனால நான் சொல்கிறேன், இந்த ஷூட்டிங் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஒன்றும் டாப் டக்கராக இல்லை. ஏன்னா இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அகெயின் நான் திரும்பி ஒரு ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பேஸ் இருக்குது, ஆனால் டீப்பான தம்பி பேஸ் மட்டுமே மித்த ஃப்ரீக்குவன்சியை கலங்கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பேஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. அந்தந்த பாட்டில் என்ன மாதிரியான பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அது வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளி இந்த பேர் என்ன இந்த ஈக்குவலைசர்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வாய்ஸினுடைய கிளாரிட்டிலாம் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸினுடைய செப்பரேஷன், அந்த டிம்பர், அந்த ஃபிடிலிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாமே பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி என்ஜாயபுளாக இருக்குது. நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா என்னுடைய மேக்புக்கில் கனெக்ட் பண்ணி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேரெக்டாக. ப்ளஸ் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போலாம் ஆடியோ ஜாக் இல்லாததுனால என்னுடைய டேக் யூஏஎன் சேனலிங் டேக் யூஸ் பண்ணி பாட்டெல்லாம் கேட்டு நான் டெஸ்ட் பண்ணதில் வந்த ஒரு கன்க்ளூஷன் தான் இந்த ரிவ்யூ. இந்த TR1 MT1 Pro இந்த ப்ராடக்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 1190 1200 ரூபாய்க்கு, இங்கே 10 ரூபா கம்மி. ஸோ இதை வந்து கான்செப்ட் கார்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பன் கிரிஜன். நன்றி, வணக்கம். Do do do.